Hi viewers, welcome to our kitchen today channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோல வந்து Butterfly Cresta Food Processor பத்தி பாப்போம். வாங்க இதோட unboxing start பண்ணுவோம். வாங்க ஃபர்ஸ்ட் இதோட கண்டென்ட்ஸ் என்னன்னு பார்த்துருவோம். இது வந்து ஒரு ஆஃப் லிட்டர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஜார். இது வந்து மல்டி பர்பஸ் வெட் ட்ரையர் எல்லாமே பண்ணலாம் அதில் வந்து. அடுத்தது ஒரு 1 லிட்டர் ஜூஸ் ஜார் வித் ஃபில்டரோட இருக்குது, உள்ளே வந்து எக்ஸ்ட்ராக்டர் வித் ஃபில்டரோட இருக்குது. இது வந்து அதில் யூஸ் பண்ணுற புஷர். இது வந்து அப்புறம் ஒரு 1 லிட்டர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஜார். இது வந்து ட்ரை கிரைண்டிங்காக, மசாலா அந்த மாதிரி அரைக்கிறக்க ட்ரை கிரைண்டிங்காக இது. அடுத்தது ஒரு 1.5 லிட்டர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஜார். இது வந்து உங்களுக்கு வந்து வெட் கிரைண்டிங், நம்ம இட்லிக்கு மாவு அரைக்கிறது, வடைக்கு மாவு அரைக்கிறது, அந்த மாதிரி நிறையா அரைக்கிறது, ஹெவியாக அரைக்கிறது எல்லாமே இது பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த மிக்சியில் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஜார். இது வந்து ஃபுட் ப்ராசஸ் ஜார். இது வந்து இது வந்து மோட்டர் யூனிட். இது வந்து இதில் வந்து எல்இடி கொடுத்துருக்காங்க. நான் ஆன் பண்ணோன்னா எல்இடி லைட் எரியுது. இதில் வந்து நான் பவர் ஆன் பண்ணவே தெரியும், பவர் ஆன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி. இந்த எல்இடி எரியுது, இப்போ ஆஃப் ஆகிருக்கு. ஆன் பண்ணவே பவர் எல் நம்ம சுவிட்ச் மெயின் சுவிட்ச் ஆன் பண்ணவே இது வந்து உங்களுக்கு எல்இடி லைட் எரியும். அதுக்கப்புறம் இந்த பிளேட்ஸ் எல்லாமே வந்து வந்து அட்டாச்மெண்ட் எல்லாமே வந்து நம்ம அந்த ஃபுட் ப்ராசஸ் ஜாரில் யூஸ் பண்ணுறது தான். இது வந்து ஆட்டா நீட் பண்ணுற பிளேட். இது வைப்பர் பிளேட், நம்ம லஸ்ஸி அடிக்கிறதுக்கு, மோர் அடிக்கிறது, நம்ம எல்லாமே பண்ணுறதுக்காக. இது வந்து வெஜிடபிள் சாப்பிங் பிளேட். அப்புறம் வந்து கிரேட்டர் பிளேட் வந்து 2 சைஸ் கொடுத்துருக்காங்க. இது பெருசு, அதுக்கப்புறம் இன்னொன்று சின்னது. அதேமாதிரி ஸ்லைசருக்கு 2 பிளேட் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து தின் ஸ்லைசர், இன்னொன்று திக்காக ஸ்லைஸ் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் வந்து இதிலே வந்து அந்த நம்ம ஸ்லைஸ் பண்ணுறதுல வந்து கொஞ்சம் டிசைனாக பண்ணுறதுக்காக, அதுக்காக அந்த டிசைன் பிளேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸ்லைஸ் வந்து உங்களுக்கு டிசைனாக வரும், ப்ளைனாக வராமல் டிசைனாக வரும். இது வந்து நம்ம சாத்துக்குடி பிள்ளைக்கு சிட்ரஸ் ஜூஸர். இது வந்து ஃபில்டர். இது வந்து மேலான அட்டாச்மெண்ட். நம்ம இந்த ஃபுட் ப்ராசஸர் ஜார் உள்ள என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இதுதான் அந்த கியர் பாக்ஸ். இது வந்து மாஸ்டர்ஷெஃப்போட கேப். இது வந்து இதில் 2 புஷர், இதில் 2 புஷர் கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய புஷர் ஒன்று, ஒரு சின்ன புஷர் ஒன்று. எதுக்காகனா இப்போ நம்ம நிறைய வச்சு இது பண்ணால் இந்த பெரிய புஷரில் இதில் வச்சுட்டு இதை வச்சு நம்ம புஷ் பண்ணிக்கலாம். கம்மியாக பண்ணும்போது இதில் வச்சு பண்ணலாம். இதுதான் அந்த நம்ம பிளேட்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற பிளேட். இது வந்து
இது வந்து ஷாஃப்ட். நம்ம எப்பவுமே இது பண்ணால் இப்போ வந்து இது எப்படி யூஸ் பண்ணுறது ஃபஸ்ட்டு பார்ப்போம். நம்ம ஜாரில் வந்து ஃபஸ்ட் இந்த ஷாஃப்ட்டை ப்ளேஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இந்த பிளேட் ஃபிக்ஸ் பண்ணுற பிளேட்டில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த இடத்துக்கு பாருங்கள், இதை வந்து ஃபஸ்ட்டு உள்ளே வச்சுட்டு இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லாக் ஆயிரும். இதை வந்து நம்ம இந்த ஜாரில் இப்போ ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு மார்க் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு நேராக இந்த ஏர மார்க் வைக்கணும். இது இருக்கு பாருங்கள், இது ஓப்பன் க்ளோஸ் மார்க்கிங் இதில் இருக்குது. வச்சுட்டு டர்ன் பண்ணிங்கன்னா லாக் ஆகிரும், அவ்வளோதான். இதை நம்ம டைரெக்டாக இந்த கியர் பாக்ஸில் அப்படியே மாட்டிட்டு கூட அதில் மாட்டலாம், இல்லைனா வந்து அவ்வளோதான், கியர் பாக்ஸில் அந்த ஜார் அப்படி மாட்டிட்டு நம்ம மிக்சியில் அதை பேஸ்ட் பண்ணணும். நம்ம மிக்சியில் லாக் பண்ணிவிட்டு இப்போ நிறைய இருந்துச்சுன்னா, அதாவது கொஞ்சம் பெரிய பொருள் அந்த மாதிரி இருந்து கதை உங்களுக்கு வந்து உருளைக்கிழங்கு அந்த மாதிரி ஏதாவது பெரியதாக இருந்துச்சுன்னா இதிலே போட்டுக்கலாம். சப்போஸ் நம்ம ஸ்லைஸ் பண்ணுறது வந்து கேரட்டை வந்து சின்னதாக ரொம்ப சின்னதாக ஸ்லைஸாக வேணும், அதை நாளாக வெட்டி இது வழியாக போடலாம். சின்னதாக போடும்போது இது வழியாக போடலாம், கொஞ்சம் பெருசாக போடும்போது இதுக்குள்ளே போட்டுட்டு உள்ளே போட்டுட்டு நம்ம மிக்சி ஆன் பண்ணிவிட்டு நம்ம புஷ் பண்ணிங்கன்னா வந்து அதில் வெஜிடபிள் என்ன போகிறோம் வெஜிடபிள் ஏற்படுறோம் கீழே வந்து அந்த பிளேடில் பட்டு கட்டாகி உங்களுக்கு ஸ்லைஸ் வந்து நல்லா வந்துடும். அடுத்து நம்ம அடுத்த பிளேடில் எப்படி யூஸ் பண்ணுறோம்னு பார்ப்போம். நான் கியர் பாக்ஸ் அதிலே மாட்டி வச்சிடுறேன். சப்போஸ் நம்ம இந்த மிச்சம் இந்த எல்லா பிளேடுமே வந்து இப்போ நான் எப்படி சொல்லி கொடுத்தனோ அந்த மாதிரி தான் இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அதை வந்து சப்போஸ் நம்ம வந்து இப்போ ஆட்டோ நீட் பண்ணுன்னா இந்த பாருங்கள், ஆட்டோ நீட் பிளேடு இது வந்து ஜாரில் அந்த ஷாஃப்ட்டை ஃபஸ்ட் ஷாஃப்ட்டை ப்ளேஸ் பண்ணிடணும். அதுக்கு மேலே வந்து இந்த ஆட்டோ நீட் பிளேடு போட்டு மூடி லாக் பண்ணிவிட்டு நம்ம கியர் பாக்ஸில் வச்சு லாக் பண்ணிடணும், அவ்வளோதான். மாவு பிசையருக்கு என்ன பண்ணால் இதில் ஃபஸ்ட்டு ஆட்டோ தண்ணி போட்டுட்டு மாவு ஃபஸ்ட்டு போடணும், அதுக்கப்புறம் தண்ணி தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டு நம்ம அந்த புஷரை மேலே வச்சுட்டு ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மாவு ஈஸியாக பிசைஞ்சு வரும். சப்போஸ் உங்களுக்கு தண்ணி தேவைப்படுச்சுன்னா நம்ம இந்த புஷரை எடுத்துகிட்டு இதுவரையே கொஞ்சம் எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கணும். அடுத்து வந்து நம்ம அதில் சிட்ரஸ் எப்படி யூஸ் பண்ணுறோன்னு பார்ப்போம். நான் கியர் பாக்ஸ் கலத்தம் கியர் பாக்ஸ் அதிலே வச்சுருக்கேன். இதில் வந்து இந்த லாக் இருக்கு பாருங்கள், இதுக்கு நேராக வச்சுட்டு பண்ணிங்கன்னா லாக் ஆயிரும். ஆட்டோ நீர் எடுத்துடணும், நான் அதிலே வச்சுருக்கேன், எடுத்துட்டேன். இதை வந்து நம்ம அப்படியே அந்த கியர் பாக்ஸில் லாக் பண்ணிடணும். நம்ம இதை ஆன் பண்ணிவிட்டு நம்ம சாத்தக்கூடிய ஆரஞ்சு எதுனாலும் நம்ம வந்து கையில் வந்து அந்த டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஜூஸ் வந்து ஃபில்டர் இதாக வந்துடும், எக்ஸட் ஆகி வரும். அடுத்து இது வந்து வைப்பிங் பிளேடு, அதாவது முட்டை லஸ்ஸி அடிக்கிறதுக்கு இல்லைனா மோர் அடிக்கிறதுக்கு முட்டை வைப் பண்ணுறதுக்கு எல்லாமே இந்த பிளேடு இருந்தால் நம்ம இந்த கியர் அந்த ஷாஃப்ட் மேலே இதை போட்டுருணும். அவ்வளோ மிச்சம் எல்லாம் அதே ஃபங்க்ஷன் தான், எப்படி அதை யூஸ் பண்ணாமல் அதே மாதிரி தான். இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் வந்து அவைலபிளில் வந்து நிறைய ஃபுட் ப்ராசஸ் வருது, பட் அவங்க எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு இன்ச்சர் ப்ளஸ் வந்து 3 ஸ்பீடு வச்சுருப்பாங்க. ஜென்ரலாக வந்து இந்த ஃபுட் ப்ராசஸ் ஜாரை பொறுத்த வரைக்கும் மினிமம் கொஞ்சம் ஆர்பிஎம் எவ்வளோக்குள்ளே கம்மியாக இருக்கும் அவ்வளோக்குள்ளே அதோட வந்து அதோட கட்டிங் எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா பட்டர்ஃப்ளைல மட்டும்தான் அதை ஒரே புதுசாக ஒரு இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது இந்த ஃபுட் ப்ராசஸ் ஜாருக்குன்னு சொல்லி ஒரு ஸ்பீடு வச்சுருக்காங்க. அதான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஆன் பண்ண உடனே இந்த ஃபுட் ப்ராசஸருக்கான ஜார் மாதிரி தான் ஓடும். அதுக்கு அடுத்தது தான் வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு ஸ்பீடு வந்து இது ஃபுட் ப்ராசஸ் இருக்குள்ளது, அதுக்கப்புறம் 1, 2, 3 இது ஆஃப்,
இந்த பக்கம் நம்ம இச் பண்ணுறது மின்சர் நம்ம. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து அந்த கட்டிங்லாம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். நம்ம நம்ம வந்து அடுத்த ஜார்ஸ் மிச்ச ஜார்ஸ்லாம் பற்றி பார்ப்போம். இது அர்லிட்டு ஸ்டீல் ஜாரு. இது வந்து உங்களுக்கு வந்து இந்த லிட்டில் கூட லாக் கொடுத்துருக்காங்க. இது பாருங்க, இது அந்த லாக் வாங்கி அதனால் வந்து மூடி வந்து கலண்டு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது ஓடும்போது. வந்து இது 1.5 லிட்டர் ஜார். இது வந்து மல்டி ஃபங்க்ஷன், நீங்கள் ட்ரை வெட் எல்லாமே அரைக்க முடியும். அதில் வந்து மல்டி ஃபங்க்ஷன் பேர் தான் கொடுத்துருக்காங்க. பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்காக கிரிப்பை, ஹேண்டிலால் கிரிப்பாக கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த 1 லிட்டர் ஜார், இது வந்து ட்ரை ஜார். மசாலா அரைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். சப்போஸ் நீங்கள் மசாலா அரைக்கும் போது எதாவது ஆட் பண்ணால் கூட இந்த மேலே உள்ள இந்த கேப்பில் வந்து இதை மட்டும் தனியாக ரிமூவ் பண்ணிட்டு நம்ம மிக்ஸியில் மாட்டிட்டு அப்படியே கூட ஃபுல்லாக மூடி எடுக்கணும் அவசியமே கிடையாது. இதை மட்டும் எடுத்து நம்ம ஆட் பண்ண முடியும். அதுமாதிரி இந்த 1 லிட்டர் ஜார் வந்து உங்களுக்கு வந்து வெட் கிரைண்டிங், நம்ம இட்லி மாவு அரைச்சிக்கலாம், வடை பேஸ்ட் எல்லாமே அரைக்கிறதுக்கு யூஸாக இருக்கும். இதுவும் சேம் இதுலேயும் அதையதே மூடி கொடுத்துருக்காங்க. சப்போஸ் அரைக்கும் போது தண்ணி ஆட் பண்ணால் இந்த ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மேலே உள்ள மூடி மட்டும் எடுத்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த 1.5 லிட்டர், இது வந்து அன்பிரேக்கபிள் பாலிகார்பனேட்டில் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து வித் ஃபில்டரோடு இருக்குது. இது லாக் பண்ணுறதுக்கு இந்த குரூவ் கொடுத்துருக்காங்க. இந்த குரூவ் வந்து இந்த குரூவுக்கு நேராக வச்சு நம்ம லாக் பண்ணணும். அதேமாதிரி லிட்லையும் லாக் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து மறைக்கும் போது கலண்டுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்புறம் வந்து கீழே இருக்க வரைக்கும் நல்லா அரைக்கிறதுக்கு என்ன பண்ணுங்க, ஒரு புஷர் ஒன்று கொடுத்துருக்காங்க. நான் மிக்சியில் மாட்டிட்டு லாக் பண்ணிட்டோம். உள்ளே போட்டு நம்ம வந்து இது இந்த புஷர் வச்சு யூஸ் பண்ணதுனால உங்களுக்கு கடைசி இது வரைக்கும் இல்லை இருக்க இல்லைனா சின்ன பீஸ் லாஸ்ட் வரைக்கும் இதில் வந்து உங்களுக்கு பிளேடில் போட்டு நல்லா கிரைண்ட் ஆகும். அது வந்து அதுமாதிரி தேங்காய் பால் எடுக்க, தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு, புளிக்கரைசல் எடுக்கிறதுக்கு எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வந்து நம்ம இந்த மோட்டர் யூனிட் பற்றி பார்ப்போம். மோட்டர் யூனிட் பாருங்கள், ரொம்ப ஸ்லீக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க. அது கீழே எல்லாமே 4 வேக்கம் ரப்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து உங்களுக்கு வந்து என்ன தான் வைப்ரேஷன், அதாவது நம்ம இந்த ஃபுட் ப்ராசஸ் ஜார் யூஸ் பண்ணும்போது வந்து கொஞ்சம் வைப்ரேஷன் ஜென்ரலாகவே எல்லா மாடலையும் இருக்கும். அது வந்து உங்களுக்கு வந்து மிக்சி அரெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் கீழே எல்லாமே வேக்கம் ரப்பர் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஓவர்லோட் ப்ரொடக்ஷன் சுவிட்ச் இருக்குது. மோட்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 750 வாட்ஸ் மோட்டர். இது வந்து அதேமாதிரி இது வந்து 2 கலரில் அவைலபிள் இருக்குது. ஒன்று வந்து பிளாக் கலர், இன்னொன்று வந்து இந்த க்ரீன் கலர். அடுத்து நம்ம இதோட வாரண்டி பார்ப்போம். இதில் வந்து மோட்டருக்கு வந்து 5 இயர்ஸ் வாரண்டி இருக்குது. மிச்ச ப்ராடக்ட் வாரண்டி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 3 இயர்ஸ் இருக்குது. வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து வீடியோவில் வந்து பட்டர்ஃப்ளை க்ரெஸ்டா ஃபுட் ப்ராசஸரோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூஸ் பார்த்தோம். இதேமாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.